ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் லைஃப் ஹேக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அழகான அருமையான வந்துட்டு ஒரு பேப்பர் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு A4 சைஸ் ஷீட் எடுத்துகிட்டு அதை ஆஃப் ஆஃப் பிரித்து எடுத்துக்கிறேன். வந்து இந்த ஆஃபாக உள்ள ஷீட்டை வந்துட்டு இந்த மாதிரி நான் ஒரு கம்பியை யூஸ் பண்ணி அதை நான் ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். ரோல் பண்ணி முடித்தாச்சு. இதுக்கு வந்து நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணி இதை நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு ஒரு 8 பீஸ் தேவைப்படும், அதனால் நான் 8 பீஸ் எடுத்துக்கிறேன். தென் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து 2 பீஸ் எடுத்துக்கிட்டு அதோட எட்ஜில் வந்து நான் கிராஸாக அந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எதுக்குன்னா, நம்ம அந்த ட்ரையாங்கிள் ஷேப் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் இதை வந்து க்ளூ கன் அப்ளை பண்ணிவிட்டு நான் அதை வந்து ஃபஸ்ட்டு நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். ஒட்டி முடித்தாச்சு. தென் வந்து நான் அதுக்கு அடுத்தபடியாக இந்த பீட்டோட கால் இருக்கு இல்லையா, அந்த காலுக்காக 2 பீஸ் எடுத்து நான் ஃபெவிக்கால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். நமக்கு ரெடி ஆயிடுச்சு. தென் வந்து இதோட பாட்டம் பீஸ் நம்ம ஒட்டி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக ஒரு பீஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி நான் அதை வந்து பாட்டம் பீஸ் ஒட்டி எடுத்துக்கிறேன். தென் வந்து இந்த மாதிரி ஒரு கலர் ஷீட் எடுத்துக்கிறேன். அந்த கலர் ஷீட்டை வந்து நான் ஆஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஆஃப் ஷேப் வந்து நான் ஹார்ட் வரைஞ்சிக்கிறேன். நான் எப்படி பண்ணுறனோ அது மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு அது வந்து கரெக்டாக வரும். இந்த வரைஞ்ச ஹார்ட்டை வந்து நான் சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி முடித்தாச்சு. நமக்கு வந்து அழகாக ஹார்ட் கிடச்சிருச்சு. தென் வந்து இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு வந்துட்டு நான் எடுத்துக்கிட்டு அதில் இந்த ஹார்ட்டை வந்துட்டு நான் ஃபெவிக்கல் அப்ளை பண்ணி நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். இந்த ஒட்டின ஹார்ட்டை வந்து நம்ம சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி அதை அந்த ஹார்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம அந்த வந்து 3 பீஸையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். தென் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு உள்ள நூலையும் 3 மணியையும் நான் எடுத்திருக்கேன். இந்த கலர் நூல் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த நூலை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மணி சைஸும் நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த எல்லோ கலர் நூலும் அப்புறம் வந்து இந்த சைஸ் மணி தான் இருந்துச்சு, அதனால் இதை நான் எடுத்துக்கிறேன். மணியை இந்த மாதிரி கோத்து எடுத்துக்கிட்டு நான் அதுக்கு வந்து இந்த நூலில் வந்துட்டு மேலேயும் கீழேயும் வந்துட்டு இந்த மாதிரி நான் நாட் போட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து நமக்கு மணி வந்து நழுவி கீழே வராமல் இருக்கும். நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் விட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கட் பண்ண நம்ம த்ரெட்டு வந்துட்டு நான் வந்து இந்த நம்ம ரெடி பண்ண அந்த ஹார்ட் ஷேப்பில் வந்து நான் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். நான் எப்படி ஒட்டுறனோ நீங்கள் அதே மாதிரி ஒட்டி எடுத்துங்க. அப்போ தான் வந்துட்டு அது கரெக்டாக வரும். நாம் இப்போ வந்து இந்த மாதிரி 3 செட்டையும் ரெடி பண்ணிக்கலாம். தென் வந்து நான் இதோட கொஞ்சம் பெரிய சைஸாக உள்ள ஒரு ஹார்ட் ரெடி பண்ணிக்கிட்டு அதே மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி நூலை வச்சு நான் ஒட்டிக்கிறேன். சேம் ப்ராசஸ் தான். தென் வந்துட்டு நான் இந்த பெரிய ஹார்ட் உள்ள நூலை வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு நாட் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து இதை வந்து நம்ம வந்து வாலில் தொங்க விட போகிறோம்.
அதனால் இந்த மாதிரி நான் நாட் போடுறேன், நீங்களும் அந்த மாதிரி நாட் போட்டிருக்கீங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம வந்து வாலில் தொங்க விடுறதுக்காக கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நாட் போட்டு முடித்தாச்சு. தென் வந்து நம்ம ரெடி பண்ண ஹார்ட் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ண அந்த பேப்பர் கிராஃப்டில் வந்து நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். நான் எப்படி ஒட்டுறனோ அந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். நான் இதுக்கு க்ளூ கன் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் ஒட்டி எடுத்துக்கோங்க. பாக்கி உள்ள போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நமக்கு அது தேவையில்லாதனால நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நமக்கு இப்போ வந்து ஒர்க் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. தென் வந்து நம்ம ரெடி பண்ண வச்சுருக்க எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு மூணு பீஸ் இருக்கு இல்லையா, அந்த மூணு பீஸை எடுத்துக்கிட்டு நான் வந்து இந்த பாட்டம் போர்ஷனில் நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். அதை ஒட்டி முடித்த பிறகு நமக்கு வந்து இன்னும் ஒரு பார்க்கறதுக்கு ஒரு அருமையான லுக்காக கிடைக்கும். அதை வந்து நான் க்ளூ கன் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி எடுத்துக்கிறேன். நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க. இதை நான் செய்கிறேன்ல அந்த அதே மாதிரி நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க. ஒட்டி எடுத்துக்கிட்டாச்சு, நம்ம வீடு நம்ம இப்போ ரெடி ஆகிடுச்சு. தென் வந்து இதை கலரிங் பண்ணால் நமக்கு இன்னும் பார்க்க வந்து இன்னும் ஒரு அருமையான லுக்கு கிடைக்கும். என்கிட்ட வந்துட்டு க்ரீன் கலர் பெயிண்ட் தான் இருந்துச்சு, அதனால் நான் க்ரீன் கலர் அப்ளை பண்ணி எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன கலர் பெயிண்ட் இருக்கும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கிராஃப்ட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த சிம்பிளான கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.